வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல், வெல்கம் பேக் டு த டிடி ஸ்போர்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோர்த் ஆனிவர்சரி பார்ட்டியை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஆனிவர்சரி டைனமிக் டோக்கன் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து ஃப்ராக்மெண்ட் ராயில் ஸ்பின் பண்ணால் நமக்கு சில பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ட்ரெஸ்ஸு இது பண்ணலாம், ஃப்ரீயாக வின் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி அந்த டோக்கன் எடுக்கிறங்கிற கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, அந்த மினி கேம், அதாவது ஆனுவல் பார்ட்டி மோடில் நம்ம போய் விளையாண்டால் நமக்கு வந்து டோக்கன் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஆனுவல் பார்ட்டிக்குள்ளே போகலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி மற்றது எல்லாமே முடிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா, ஸ்பின் பண்ணி எடுத்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாகின் ரிவார்டு, மெமரி ஆல்பமு, ஆனிவர்சரி கிஸ்வு, டெய்லி மிஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், ஆனுவல் பார்ட்டிக்குள்ளே போயிட்டு, சரி நான் காலையிலேருந்து விளாண்டு பார்த்துட்டேன், அப்பயும் வரல அந்த டோக்கன் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ ஆனிவர்சரி குவிஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கேன், ஆன்சர் இதுக்கு மேலே தனி வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஆனுவல் பார்ட்டிக்குள்ளே போயிட்டேன், ஓகேங்களா. ஆனுவல் பார்ட்டிக்குள்ளே போயிட்டு, ஸோ அங்கே வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் கூட வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்னாப்ஷாட் எதுக்குன்னா, நீங்கள் அந்த ஸ்னாப்ஷாட் எடுக்கும்போது உங்களோட அந்த ஃப்ராக்மெண்ட் இருக்குல்ல, மெமரி ஃப்ராக்மெண்ட்டுன்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் கீழே அந்த குவிஸுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கும். ஸோ வந்து அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும், நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, ஒரு சில டைம் நிக்கிதா கேரக்டர் இருக்கும், ஒரு சில டைம் அந்த இடத்துல வந்து வேறு உல்ஃப்ராக் அந்த மாதிரி கேரக்டர், வேறு வேறு கேரக்டர் தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த டிஜே போடுற இடத்துல பார்த்திங்கன்னா, ஒரு சில கேரக்டர் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க கேரக்டர், எல்லா டைமும் சேம் கேரக்டரே இருக்காது, ஃபியூ கேரக்டர்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஓவர் டைம் வெளியே வந்துட்டு உள்ள போகும்போது கேரக்டர் மாறும். ஸோ நீங்கள் ஓவர் டைம் உள்ளே போகும்போது ஒவ்வொரு கேரக்டருக்கு நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்து, நான் ஆல்ரெடி ஒரு சில கேரக்டருக்கு இதுக்கு மாதிரி ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டேன். ஸோ திரும்ப ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ அந்த புது கேரக்டர் பார்க்கும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஃப்ளோர்னு ஒன்று இருக்கும், அதாவது அந்த ஈவெண்ட் மினி கேம் ஸ்டார்ட் ஆகும் போது டான்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது ஏன்னா, நாங்கள் அந்த டான்ஸ் பட்டன் வந்து கரெக்டாக அந்த ஒரு க்ளோ கிளிக் கிட்ட வரும்போது நான் கிளிக் பண்ணுறதுனால அது ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒன்ஸ் கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கும்போது இந்த பாயிண்ட் ஏறும்போது உங்களுக்கு வந்து டோக்கன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் காட்டுற எடுத்துட்டேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தீவா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முடிவு இந்த இடத்துல வந்து அலாக் இருந்தது, அலாக்கும் கே கேரக்டரும் வச்சுருந்தாங்க டிஜேவா. இந்த டைம் இங்கே வந்து தீவா இருக்குது, அந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போது டிமிட்ரி இருப்பார்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த சைடு இப்போ டிமிட்ரி. ஸோ டிமிட்ரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன், தீபாவோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டேன். இது நான் இங்கே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனால எனக்கு வந்து அங்கே என்ன ஆகும்னா, வெளியே அந்த மெமரி ஃபோட்டோ ஃப்ரேக்மெண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து அன்லாக் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் ஒவ்வொரு கேரக்டர் டைமும் புது கேரக்டர் பார்க்கும்போது நான் ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அந்த லெவல் முடிக்கணும்னா, ஈவெண்ட் முடிக்கணும்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் கேரக்டர் வரும்போது ஸ்நாக்ஸ் ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டே இருக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா லைட் ஷோன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போய் என்ன யார் அங்கே நிற்கிறான்னு செக் பண்ணுறதுக்காக போனேன். அங்கே வந்து எல்லா டைமுமே ஒரே கேரக்டர் தான் இருக்குது. ஸோ அந்த கேரக்டரில் சேஞ்சே இல்லை, எப்பயுமே அந்த இடத்துல வந்து மிஷா கேரக்டர் மட்டும்தான் இருக்குது, அந்த இடத்துல கேரக்டரே சேஞ்ச் ஆகலை, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு, சரி இந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகலன்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டேன். கீழே வரும்போது பார்த்திங்கன்னா ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆக்சுவலி ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப என்ட்ரன்ஸ்லேருந்து தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் சைடில் பார்த்திங்கன்னா பெட்டுக்கு ரேஸ் விடுறது, உங்கள் பெட்டு ஃபேவரட் பெட்டுக்கு ஓட் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, அது வேணா பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஷூட்டிங் ரேஞ்ச் இருக்குது, க்ளோ ஆகும்போது நீங்கள் ஷூட்டிங் ரேஞ்ச் மாத்திர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டான்ஸ் ஃப்ளோர் இருக்குது, 1v1 டான்ஸ் ஃப்ளோரு. இது பார்த்திங்கன்னா பார், சும்மா அந்த ஃபயர் கிராக்கர் அந்த டைஸ் உருட்டுறது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சும்மா டைஸ் உருட்டுறது ஒன்றும் இல்லை, சும்மா தூக்கி போட்டிங்கன்னா அது நீங்கள் யாராச்சும் போய் அடிச்சா அது பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான், அது சேஞ்ச் ஆகுது, வேறு எதுவுமே ஆகல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டான்ஸ் ஃப்ளோரில் ஒருத்தர் ஆல்ரெடி உள்ளே போயிட்டேன், நானும் அங்கே போயிட்டேன். ஸோ 1v1 போட்டோம், டைமிங் இருக்குது. டைமிங் பார்த்திங்கன்னா 51 மினிட் ஆக்சுவலி. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த க்ளோ வந்து உங்கள் அந்த ப்ளே பட்டன்ட்டை சுருங்கும் போது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பாயிண்ட் ஏறினே இருக்கும். ஸோ நானும் அது அந்த 1 மினிட்டுக்கு நான் கிளிக் பண்ணினே இருக்கேன். கடைசியில் பாருங்கள் எவ்வளோ விக்ட்ரி பாயிண்ட் வருதுன்னு பாருங்கள் நீங்களே. பட் ஆனால் இதில் உங்களுக்கு டோக்கன் கிடையாது, சும்மா மினி கேம் தான். பட் அங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள், இப்போ அங்கே லெஃப்ட் சைடில் அந்த சுத்திர ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லக்கி ஸ்பின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து என்ன டான்ஸ் ஈவெண்ட்னா, நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டை வச்சு 1v1 போடுற மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க, சும்மா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அமௌண்ட் போட்டுட்ருக்கோம். நீங்கள் அந்த க்ளோ கரெக்டாக உள்ள வரும்போது கிளிக் பண்ணிங்கன்னா 1v1 போட்டிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ 22 செகண்டு தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், நானும் காலையிலேருந்து இது வெளியே வரும்போது நானும் அது கேன்சல் கேட்குது, நானும் கொடுக்குறேன் வெளியே கேம் அவுட்டே, வெளியே கிளிக் பண்ணுறதுக்கு எக்ஸிட் ஆப்ஷனே அவங்க கொடுக்கல. ஸோ எக்ஸிட் ஆப்ஷன் கொடுக்குறதால நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுது, மொத்த ஈவெண்ட்லேருந்துமே வெளியே வந்துடுது, நம்ம ஏர்ன் பண்ண பாயிண்ட் எதுவுமே வெளியே காட்ட மாட்டேங்குது. நம்ம எப்படியே ஒரு கேம்லேருந்து வெளியே வரோம்னா அதை கன்சிடரே பண்ணிக்காத கேமாக. ஸோ அது மாதிரி ஆகுது. ஈவெண்ட் பார்த்திங்கன்னா விக்ட்ரி பாயிண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு மட்டும் 2802 இருக்குது. ஸோ அது முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். சரி, இங்கே வந்து டான்ஸ் ஃப்ளோர் இது அந்த லக்கி ஸ்பின்ல ஜம்ப் பண்ணலாம்னு சொல்லி ஜம்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெளியே தூக்கி போட்டுருச்சு. இதிலனா ஒரு ட்ரிக் இருக்குது, அந்த ரிம்மை ஒட்டி போய் நின்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது லைட்டாக ஜம்ப் பண்ணினாவே போதும், அந்த ரிம்மு மேலே உங்களை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அது மேலே நின்னா கூட உங்களை அது கீழே இறக்கி விட்ரும், கிட்ட போய் ஒட்டி நில்லுங்க. இப்போ பாருங்கள் 3 பாயிண்ட் வந்துச்சு, 4, 5வது பாயிண்ட் வரும்போது பாருங்கள் மேலே ஒரு மெசேஜ் வரும்,
ஆனுவல் டைனமிக் டோக்கன் அப்டைன்ட். அதே மாதிரி அடுத்து 10th பாயிண்ட் ரீச் பண்ணும்போதும் ஆனிவர்சரி டைனமிக் டோக்கன் அப்டைன்ட்னு ஒன்று வரும் பாருங்கள். இருங்க 8, 9. இப்போ அடுத்த ஜம்பில் பாருங்கள், மேலே அந்த மெசேஜ் வரும் பாருங்கள். பாருங்கள் ஆனிவர்சரி டைனமிக் டோக்கன் அப்டைன். அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு 2 டோக்கன் வந்துருக்கணும் கரெக்டுங்களா வெளியே பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன், 30 ஜம்ப் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் 30 இந்த ரிமோட்டே நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களை வெளியே தூக்கிவிட, லைட்டாக நீங்கள் ஜம்ப் பண்ணி விட்டிங்கன்னாவே போதும், அதுவே உங்களை ஏற்றிக்கிட்டே இருக்கும். நானும் பாயிண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு தான் 30 ஜம்ப் பண்ணேன். ஜம்ப் பண்ணும்போது அந்த லைட்டாக அந்த பாடியில் கலர் டிஃப்ரெண்ட் காட்டுது. 20 தாண்டும்போது பார்த்திங்கன்னா வேறு ஒரு கலர் வரும், 30 ரீச் ஆகும்போது ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி கலர் இப்போ பாருங்கள் பர்பிள் வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் நான் 30 தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்துச்சு, என்ன கலரு, ஆரஞ்சோ ரெட் ஏதோ ஒரு கலர் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 25 கிராஸ் ஆக போகிறேன். அப்படின்னா எனக்கு 5 டோக்கன் வெளியே இருக்கணும் கரெக்டுங்களா. உள்ளே வரும்போது நீங்களே பார்த்தீங்க எத்தனை டோக்கன் இருந்துச்சு, 12 டோக்கன் இருந்துச்சு கரெக்டுங்களா. உள்ளே வரும்போது 12 டோக்கன் இருந்துச்சு, இப்போ 5 எனக்கு 17 டோக்கன் இருக்கணும். இப்போ பாருங்கள் 30 கிராஸ் ஆகும்போது கலர் மாறும் பாருங்கள். ஆனால் நான் திரும்ப வெளியே போய் காட்டுறேன் எவ்வளோ டோக்கன் இருந்துச்சு நீங்களே பாருங்கள். இப்போ 30 கிராஸ் ஆகிட்டேன், ஆரஞ்சு கலர் மாறிடுச்சு, இன்னும் நாக் ஆயிடுவேன், திரும்ப எனக்கு வெளியே தூக்கி போட்டுரும். நான் ஜம்ப் வந்து ஒருத்தன் ஏதோ ஒன்று தப்பு பண்ணிடுவேன், இல்லை ஒருத்தர் குறுக்க வரும்போது இதாக இவன் குறுக்க வந்தவும் ஜம்ப்பை மிஸ் பண்ணிடுவேன். ஸோ கரெக்டாக 35th 36th வெளியே தூக்கி போட்டுரும். ஸோ திரும்ப இப்போ நான் உள்ளே போய் ஜம்ப் பண்ணால் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். நானும் சரி திரும்ப ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணேன், திரும்ப திரும்ப வெளியே தூக்கி போட்டுனே இருந்துச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் மேனேஜ் பண்ணிங்க, நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் முடியுமா முடியுமான்னு. ஸோ பார்த்திங்கன்னா 30 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 30 வந்து நமக்கு 5 டோக்கன், அதாவது சாரி 6 டோக்கன் வந்துருக்கணும். 5 × 6 வந்து 30. ஸோ 5 டோக்கன் வந்திருக்கணும், நான் சாரி 6 டோக்கன் வந்திருக்கணும். வெளியே போய் நம்ம பார்க்கலாம் இருங்க. ஸோ நானும் அந்த ஈவெண்ட் முடிவு வரைக்கும் சரி அந்த லக்கி ஸ்பின் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நானும் ட்ரை பண்ணேன், வெளியே வெளியே தூக்கி போட்டுருந்துச்சு, ரிம்முக்கிட்ட போய் நிற்க விட மாட்டேங்கிறாங்க. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியும், இந்த ஸ்பின்னோட ஸ்பீடு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோல் இருக்கும், இருங்க அது நான் போனேனா இல்லையான்னு தெரில, ஆனால் ரைட் சைடில் வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அந்த ஸ்பின்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. எங்கே இருக்குன்னா அந்த லைட் லாபிக் போகிற மாதிரி ரைட் சைடில் இருக்கும். நான் அதுதான் இந்த இடத்துல அந்த ஸ்பின் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்கள் போய் நின்னீங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஸ்லோ டவுன் பண்ணிக்க முடியும், அது ரொட்டேட் ஆகும்போது மட்டும் தான் உங்களால் அது பண்ண முடியும். ஸோ வந்து நானும் அதுக்கப்புறம் சரி வந்திருக்குமா இல்லையாங்கிற ஒரு டவுட்டில் என்ன பண்ண, வெயிட் பண்ணி கேன்சல் கொடுக்கலாமா, இல்லை வெளியே போகிறது ஆப்ஷனே கிடையாது. இதில் மேக்ஸிமம் பிளேயர்ஸ் 16 தான் காட்டுது. அப்புறம் வெளியே வரலாமான்னு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு நான் உள்ளே போய் பார்க்குறேன், வெறும் 12 தான் இருக்குது பாருங்கள். எனக்கு 18 இருக்கணும் கரெக்டுங்களா. மற்ற இதெல்லாமே ஒர்க் ஆகுது, மற்ற கவுண்ட்டு எல்லாம் அந்த டெய்லி இவெண்ட்ஸ் டெய்லி மிஷன்லாம் அக்கௌண்ட் எடுத்துக்குது உள்ளே போனால் பாருங்கள் 12 தான் இருக்குது. ஸோ நாங்கள் கம்ப்ளீட் பண்ணதே கன்சிடர் பண்ணலைங்க பாருங்கள், ஆனிவர்சரி டைனமிக் டோக்கன் தான் அதோட பாப்பப்பும் இருக்குது. ஸோ எதுவுமே வேலைக்கு ஆகல. இந்த ஈவெண்ட் என்னென்னா இதுதான் நான் சொன்னது, அந்த மெமரி அவ்வளோ நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது உங்களுக்கு இங்கே தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இதெல்லாமே நான் சும்மா அந்தந்த டைமில் அந்தந்த கேரக்டர் ரொம்ப நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டு கம்மியாகும், ஃபினிஷ் ஆகும். ஸோ ஸ்னாப்ஷாட் எடுக்காமல் விடாதீங்க. இது வரைக்கும் நான் எத்தனை 4 7 பேர்த்தோட ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி ஜிக்ஸானு ஒன்று இருக்குது, இதில் நீங்கள் ரொட்டேட் பண்ண உங்களுக்கு மெமரி ஃப்ராக்மெண்ட் கிடைக்கும். அந்த மெமரி ஃப்ராக்மெண்ட் வந்து நீங்கள் மெமரி ஜிக்ஸால் சுற்றினா உங்களுக்கு